8000 கோடிக்கு மேல வாங்கி நிதி வாங்கிட்டு போனீங்க, அந்த மதுரை மக்கள் ஓட்டு போடலையே. மக்களவை தேர்தலில் தோல்வி அடைந்தது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கம் அளித்துள்ளார். என்னங்க அமைச்சர், நீங்க மாதிரி அவர் கடைசியா பேசும்போது கூட கேட்டார், 8000 கோடிக்கு மேல வாங்கி நிதி வாங்கிட்டு போனீங்க, அந்த மதுரை மக்கள் ஓட்டு போடலையே. அது கூட எல்லாரும் கடைசியில நாங்கள் சொல்லி எங்கட கடைசியில பேசினதுனால அவருக்கு சொல்ல முடியல. அது குறிப்பிட்ட மதுரை என்பது அதிமுக கோட்டை, அது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவாக இருந்தாலும் மதுரை தான் முதன்மாதிரியாக முன்மாதிரியாக இருக்கிறது. எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் குறைவில்லை. நம்ம முதலமைச்சர் வரும்போது ஓட்டு கேட்டதுலேயும் அவர் வந்ததுலேயும் பிரச்சாரத்திலையும் குறைவின்றி மக்கள் அதிகமாகவே இருந்தார்கள். சிறப்பான வரவேற்பு கொடுத்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் எங்கே போனாலும் மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு, உங்களுக்கு தான் ஓட்டுனாங்க. நாங்களும் என்ன பண்ணுறது, என்னப்பா பண்ணுறது ஜெகன், நாங்கள் அதிமுக கோட்டை நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அது நாங்கள் என்ன நினச்சோம், என்ன நினச்சோன்னா நமக்கு ஓட்டு போடுறார். நாங்கள் எங்கள் வேட்பாளரை நாங்கள் வானலாவாக புகழ்ந்தோம். மக்களின் மருத்துவர், ஏழை மருத்துவர், நீ போய் ஊசி போட்டுக்கலாம், வலிக்காமல் ஊசி போட்டுக்கலாம், அவர் கூட பேசினார். இப்படி சொல்லி ஓட்டு போடலை. அவங்க என்ன நினச்சாங்க, நாடாளுமன்றத்துக்கு ஒரு பார்வை அப்படின்னு அடிப்படையில் இந்தியா கூட்டணியே சிறுபான்மையினர் ஆதரித்தாங்க. சில சமூகம் வந்து பாரத பிரதமர் ஆதரித்தாங்க. இந்த வகையில் நாங்கள் அடிபட்டு விட்டோம். ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க தமிழகத்தில் இருக்கிற இந்த அநியாய ஆட்சி, அட்டுழி ஆட்சி, கேலிக்குரிய ஆட்சி தொடர்ந்து மக்களுக்கு வரி மேல் வரி விதித்து கொண்டிருக்க இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே வருகிற 26 முதலமைச்சராக நான் எடப்பாடியார் உறுதியாக மக்களை ஏகோபித்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.